ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் இறால் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இறால் 250 கிராம், பிரெட் கிரம்ஸ், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை. இறால் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 250 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். வால் மட்டும் அப்படியே வச்சு கிளீன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் அரை மூடி பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி கலந்துடக்கூடாது, வால் தனியாக கலந்து வந்துடும். லைட்டாக கையை வச்சு கலந்து விட்டுடலாம். இறால் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மைதா மாவில் கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இறாலை கோட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு இறால் எடுத்து நம்ம மைதா மாவில் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் நல்லா பிரட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணணும். முட்டையில் வந்து எதுவுமே சேர்க்கல, பிளேனாக தான் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் மசாலா சேர்த்தா டேஸ்ட் மாறிடும், அதனால் முட்டையை பிளேனாக வச்சுக்கோங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிட வேண்டியதுதான். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பிரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா இறாலும் பிரட்டி ரெடி பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது தான். இந்த ரெசிபிக்கு 3 பிரெட் கரெக்டாக இருந்துச்சு. ஓரங்கள்லாம் நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டு தான் செஞ்சேன். உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வெள்ளையாக வேணும் அப்படின்னா ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 30 செகண்ட் பல்ஸில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 நிமிஷம் இந்த பிரெட்டு தூள்களை போட்டு லைட்டாக வறுத்தா போதும், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும். எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். இது ரெடியாகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 இல்லை 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிரும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நம்மளோட இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 இல்லை 15 நிமிஷம் தான் ஆகும். இறால் கிளீன் பண்ணி வச்சிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.